ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ தான் பார்க்க போகிறோம் மாடர்ன் ஸ்டைலில் வண்டி பக்காவாக இருக்குது கோல்டு பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லி சைடு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க வண்டியில் லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டியோட அட்ராக்டிவ் லுக்கு தான் பயங்கரமாக இருக்குது வண்டியில் ஃபாக் லேம்புக்குள்ளே ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல என்ஜின் வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தோன்னா டாட்டாவுக்குள்ள நம்பிக்கை எல்லாமே இதில் பார்க்கலாம் லாங் லோடிங் பாடி கொடுத்துருக்காங்க பாடியிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாடல் அதோடய என்ஜின்னு பார்த்துட்டோன்னா பாசிட்டிவ் இக்னிஷன் ஃபோர் ஸ்ட்ரோக்கு நேச்சுரலி ஆஸ்பரேட்டை டிஏ என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க டூ சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க அறநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசியில் வருது பவர்னு பார்த்துட்டோன்னா இருபத்தஞ்சி கால்ஸ் போகிற வந்து சிஎன்ஜியும் முப்பது கால்ஸ் வர வந்து பெட்ரோலையும் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு நாற்பத்தி ஒன்பது நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் வந்து சிஎன்ஜிலேயும் ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் வந்து பெட்ரோல்லையும் கிடைக்குது ஸோ டார்க்கும் நல்லாவே இருக்குது சிங்கிள் பிளேட்டு கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க ட்ரை ஃப்ரிக்ஷன் டயஃப்ரம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரை ஜிபிஎஸ் அறுபத்தஞ்சி மாடல் கொடுத்துருக்காங்க கியர் ஸ்விஃப்ட் அட்வைஸர் வந்துடுது அதனால் நல்ல மைலேஜ் கொடுக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்டியரிங்கை பொறுத்தவரை மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் வந்துருது ரியாரை பொறுத்தவரை ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட்டுக்கு ரிஜிட் ஆக்சில் வித் பேரபோலிக் லீவ் ஸ்பிரிங் வந்துடுது ரியரை பொறுத்தவரை லைவ் ஆக்சில் வித் சேமேலிப்டிக்கல் லீவ் ஸ்பிரிங் கொடுத்துருக்காங்க டயர்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பார் எண்பது ஆர் பன்னெண்டு டைப்பு ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் லென்த்துன்னு சொல்லியாச்சுன்னா நாலாயிரத்தி எழுபத்தஞ்சி எம்எம் வித்துன்னு சொன்னோன்னா ஆயிரத்தி ஐநூறு எம்எம் ஹைட்டுன்னு சொன்னோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது எம்எம் இந்த மாதிரி நல்ல டைமென்ஷனோட பக்காவை கொடுத்துருக்காங்க வீல் பேஸும் நல்லாவே இருக்குது வண்டிக்கு முக்கியமான விஷயம் வீல் பேஸ் ஏன்னா அது ஸ்டெபிலிட்டியாக கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது எம்எம்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ரண்ட் ட்ராக் லென்த்தை பொறுத்தவரை ஆயிரத்தி முந்நூறு எம்எம் ரியர் ட்ராக் லெந்தை பொறுத்தவரை ஆயிரத்தி முந்நூற்றி இருபது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த செக்மெண்ட்டில் இது நல்லாவே இருக்குது நூற்றி அறுபது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நமக்கு கார்கோ பாடி அது ரொம்ப முக்கியமான விஷயம் கார்கோ பாக்ஸ் டைமண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது இன்று ஆயிரத்தி நானூற்றி முப்பது இன்று முந்நூறுன்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக லென்த்து வந்து எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளத்தில் கொடுத்துருக்காங்க அதிக லோடு ஏற்ற மாதிரி இருக்குது வண்டியை நல்லா மேக்சிமைஸ் ப்ராஃபிட் பண்ண மாதிரி இன்டீரியர் பார்த்தோம்னா நல்லா பக்கவான டிசைனாக இருக்குது ஹெட்ரெஸ்டோட வருது ட்ரைவர் அண்ட் கோ ட்ரைவர் சீட் எல்லாமே அது மட்டும் இல்லை மியூசிக் சிஸ்டம் ப்ரொவிஷன் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு இந்த மாதிரி இதெல்லாமே இருக்குது பக்காவாக இருக்குது இன்டீரியர் நல்லா காற்றோட்டமாக இருக்குது ஹைட்டாக இருக்குது ரியர் வியூ பார்க்க மாதிரி ஒரு ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வின் ஸ்க்ரீன் அதே மாதிரி தான் நல்ல பெருசாகவே இருக்குது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது க்ளோ பாக்ஸ் அதே மாதிரி பெருசாகவே கொடுத்துருக்காங்க பெரிய க்ளவ் பாக்ஸ் வந்துடுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு நியூ டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது சைடில் சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லி பேட்ஜிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஏஎஸ் கோல்டுன்னு சொல்லி பேட்ஜிங் இருக்குது ஹெட்லைட்டு பார்த்தோன்னா பழைய ரவுண்டு டைப் இல்லாமல் ஓவல் ஷேப்பில் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க பில்டின் இதுவும் கொடுத்துட்டாங்க இண்டிகேட்டர் எல்லாமே அதில் ஆகி தான் வருது ஸோ பக்காவான லுக்காக இருக்குது நமக்கு ஃபாக் லேம்புக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்குது வண்டியோட லுக்கு பழைய வண்டியை மாதிரி இல்லாமல் லுக்கே தனியாக இருக்குது பெயிண்டிங் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பெயிண்டிங்காக இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த சக்ஷன் ஏர் சக்ஷன் பைப் வந்து மேலே லிஃப்ட் ஆகிருக்கனால ஸோ தண்ணியில் போகும்போது தண்ணி உள்ள இறங்குற கவலையும் வேண்டாம் எஞ்சின பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அடுத்ததாக முக்கியமாக சொல்ல வேண்டியது நல்ல விஷயம்னு சொல்லி ஆச்சுன்னா நமக்கு மேக்சிமம் செவன்ட்டி லிட்டரில் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ்னு பெட்ரோல் ஒரு அஞ்சு லிட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பெட்ரோல் சிஎன்ஜி இல்லாத நேரங்களில் லாங் ட்ரிப்பு போகும்போது ஹைவேஸில் வச்சு சிஎன்ஜி கம்ப்ளீட்டாக ஃபில்லாகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணி கூட பண்ணி போய்க்கலாம் அஞ்சு லிட்டர் இருக்கிறனால நிறைய தூரம் போகிற மாதிரி இருக்குது மேக்சிமம் ஸ்பீடு எழுநூறு எழுபது கேஎம் பிஹெச்னு சொல்லும் மேக்ஸிமம் கிரேடபிலிட்டின்னு பார்த்தோன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க க்ரோஸ் வெயிட் பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கேஜி பேயிலோட பொறுத்தவரை அறநூற்றி அறுபது கேஜியில் கொடுத்துருக்காங்க சீட்டிங் ட்ரைவர் ப்ளஸ் ஒன்று சர்வீஸின் தரையில் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டரில் ஆயில் சேஞ்ச்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து வாரண்டி ரெண்டு வருஷம் இல்லைனா எழுபத்ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் வந்து இந்தியா பூராவே இது ஆயிரத்தி நானூறு சர்வீஸ் அவுட்லெட் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கஸ்டமர் கேர் இருக்குது இதெல்லாம் பார்த்தா இது மட்டும் இல்லை ஹெவி டியூட்டி ட்ரக் மாதிரி இருக்குது ஜேர்சிஸ் எல்லாமே ஸோ பக்கா குவாலிட்டியாக இருக்குது இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா ஆறு புள்ளி மூணு அஞ்சு லட்சத்துலேருந்து தொடங்குது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ